தாத்தா நல்லா இருக்கறாரே அத்தனைதா மா மா என்னடா புத்தகக்காரர் வந்திருக்காரு புத்தக கேஸ் முடிக்கணும் சாப்பாடு அனுப்பவேணா நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்துறேன் ஆ வரடா அடியே உன்கிட்ட சொல்லிட்டு போன்மாண்டி அதுக்காக நீட்டி முளைக்கி முழிச்சுக்கிட்டு நிக்கிறான் எந்திரிச்சு போய் முகத்தை காட்டு இல்லனா இங்க இருந்தா அவன் போகவே மாட்டாண்டி நான் போயிட்டு வரச்சேன்னே நீங்களே சொல்லிடுங்க அத்தே ஏண்டா அவ சொல்லிட்டாளே போயாண்டா அட போறாண்டா நல்ல வயவுல நீதுனத்தா அத்தே சட்டம் எந்திரிக்க வர முடியுது அப்பா அப்பவேட்டான இனிமே குட்டி போட்ட போன மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான் அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் இந்த பாரத்தை சீக்கிரமா சோறாக்கி தரேன் நீயே எடுத்துக்கிட்டு போ ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து தின்னுங்க தோட்டம் துறவையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பொழுது தாய வந்து சேரு ராசாச்சி ஏங்கண்ணே பட்டது போல இருக்கே ஆத்தா வாமா ஏ வாடா ஏ என்னடா வள உங்க அண்ணே பாக்குறதுக்கு என்ன உனக்கு வெக்கா பள்ளி இவைய வயித்துல பொற காட்டாலும் இவனும் எனக்கு புள்ள மாதிரிதே நம்ம தோட்டம் துறவை எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கிறேன் அம்மா அண்ணன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நான் போய் குத்தையை பேசி பணத்தை வாங்கணும் நான் வாரேன் இருடா குத்து திருந்து போட வாங்க என்ன நீ இது வாங்க போங்கன்னு சொல்லிட்டு வா போன்னு சொன்ன பத்தாத ஏமா ஆ அவன் ஆத்துப்படியே கூப்பிடாதா போட அந்த குட்டிக்கு போ சார் அட போற போறேன் நல்ல வயவுல இது போட தடவை குத்தக ரொம்ப நஷ்டங்க இந்த தடவை கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க சொல்லி என்னையா கொடுக்கறது சொல்லி குத்தக நஷ்டம் எனக்கு என்னையா வந்துச்சு ஆள விடு போ அத புடிங்க கெட்டு ஒன்னு துண்டு ரெண்டா பேசுறீங்களே ஏங்க நான் ரெண்டு வருஷமா உங்ககிட்ட குத்த எடுத்துட்டு வரல கொஞ்சம் கூட தயவு இல்லாம பேசுறீங்களே இந்தாப்பா நீ வண்டி எடுத்துட்டு போ நான் ஐயாட்ட பார்த்து பேசிட்டு வர்றேன் அட்வான்ஸ் வச்சுக்கங்க நான் வர்றேங்க அண்ணே அண்ணி வருது சாப்பாடு கொண்டு வருது தென்னந்தோப்பு குத்திக்கு பிடிச்சது வாழைத்தோப்பு குத்திக்கு பிடிச்சது கைக்கு பணம் வரவும் அண்ணி வரவும் சரியா இருக்குது ஆக வரவும் சரியா இருக்குது சோறோ சோறு சோறு வந்துருச்சு சோறு வந்துருச்சு அப்பா பதியோ பதி சரி பாரு சரியான சாப்பாடு அட போங்கண்ணே நாம உழைக்கிறதே வயித்துக்கு தானே அதுக்கு போய் வந்தடையா அண்ணி வா போத போடு உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு எனக்கு தெரியும் ரொம்ப பிகு பண்ண வேண்டாம் வாங்க அண்ணி சமையல் வெகு ஜோர் ரொம்ப பிரமாதம் நீ போய் கையெழுத்து வா சரி அண்ணி அம்மா குழம்பு யார் வச்சது அத்தை வச்சாங்க பச்சை மாதிரி தெரியலையே அவங்க தான் வச்சாங்க சரி அது போட்டோம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றேன் சாப்பாடு இங்க வந்திருக்கு ஆமா என்ன காரணம் அத்தை கிட்ட போய் கேளுங்க அண்ணே நம்ம துவரங்காட்டுல பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அத ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே மருந்து கிடங்கு போய் நாலு முட்டை யூரியா கேட்டிருந்தேன் அதையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறேன் நீங்க அண்ணி அழைச்சிட்டு போய் நம்ம தோப்பை எல்லாம் ஒரு சுத்து சுத்தி காட்டிட்டு அவசரப்படாம பொறுமையா வாங்க கட்டுமண்ணே அண்ணி வர்றேன் பய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான் உங்களை யார் எடுத்துனாங்க போய் கை கழட்டு வாங்க என்னடி கல்யாணம் ரெண்டு நாள் கூட ஆவல அதுக்குள்ள இந்த அடி அடிக்கிறேன் எம்மாடியோ எப்படியோ சும்மா இருங்க பட்டு பகல பத்து பேர் கண்ணு பட்ட அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு வெக்கமே இல்ல புது பொண்ணு வெக்கப்பட்ட ஆகுமா பத்து பேர் கண்ணு போறதுக்கு இங்க யாரு இருக்கா சுத்திப்பா தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு ஆறு அது இது Thank you.
பாட்டுக்கு வந்திருக்கேன், இன்னும் தாக தீரலையா? அட, நான் பாட்டு பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு கூடாத. நீ என்னைக்கு என் கல்யாணத்துக்கு வரலையோ அன்னைக்கே உன்னோட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கல்யாணம் இல்ல சடே, என் அத்த மாமன் கல்யாணம். அவரை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு மரியாதை கிடைக்குமா? நீ யோசிச்சு பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என் அத்தானோட நீ என்னைக்கும் சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். இதுதான் என்னுடைய ஆசை. விதிப்படிதான் நடக்கும். நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. உனக்கு கல்யாணம் கல்யாணம்னு கவலைப்பட்டு இருந்த உங்க அப்பா அவர் கடமை முடிஞ்சதுன்னு காசியும் ராமேஸ்வரன் போயிட்டாரு. நான் கல்யாணத்துக்கு வரலினாலும் இப்ப நீ கலகலப்பா இருக்கிறத பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பள்ளி, இது சொல்லத்தான் நான் ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நான் உன தனியா சந்திக்க முடிஞ்சது. இப்ப நீ எனக்கு தோழி இல்ல, இனிமே நீ எனக்கு அக்கா. அத்தான கொஞ்சம் அவசரப்பட்டு அதிகம், அதை அனுசரிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்க. அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்க. இனிமே எல்லாமே உனக்கு அவங்க தான். சொல்லணும், இது வரைக்கும் பேசிட்டு வீட்டுக்கு வராம போலாமா? வர, அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப கண்டிப்பா வர. போயிட்டு வரேன். உங்களை பத்தியும் பஞ்சாயத்து போர்டு நிர்வாகத்தை பத்தியும் ரிப்போர்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பதவிக்கு என்ன வந்தாச்சுன்னா அடுத்து வர்றது கெட்ட பேருதானுங்களே. ஸ்கூல் டீச்சர் மேரிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா வர மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு. இந்த விவகாரங்கள் நிலைமைகள் மோசமா இருக்கும். நல்ல சமயத்துல வந்து ஞாபகப்படுத்துனீங்க, இனிமே நான் எச்சரிக்கையோட நடந்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? என்னையா வந்த உடனே புறப்படுறது? உட்காருங்க, காசு போங்க. உட்காருங்க. டேய் பட்டா கொண்டாடா, பட்டா வேணாடா, காசு கொண்டாடா. இல்ல அவசரத்துல வந்துருச்சு. டிப்டி கலெக்டர் டூர் வந்திருக்காரு, நான் அவசரம் போவேன், அப்புறம் வந்து பாக்குறேன். நல்லதுயா? வணக்கம். நல்லதுயா? நான் அவரை அனுப்பிட்டு வரேன். என்ன ஜோடியாவே வந்திருக்கீங்க? உள்ள ஒருத்தர் தான் போலாம். உள்ள போறது புடவையா வேஷ்டியா? நானே போறேங்க. நீ ஐயாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. போ. என்னங்க வேத? என்னங்க ஐயா சொன்னா ஞாபகம் இருக்கா? உங்க காரியம் முடிஞ்சதும் பொன்னி காவேரி அஞ்சுவோம், இது மூணையும் தென்னந்தோப்பு குடிச்சிக்கு ஐயாவுக்கு தள்ளிரு. உடனே தள்ளிருங்க. இப்ப எனக்கு ஏதாவது தள்ளு. விட மாட்டீங்களா? என்னப்பா இந்தாங்க. அப்ப நான் வரட்டுங்களா? இவன் சாப்பிட்டது என்ன தள்ளுது?